Hi friends, welcome to Madhu, Samayal. இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டிப்புமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், வீட்டில் வந்து நம்ம பாலிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறப்போ பால் காய்ச்சிட்டு நம்ம வந்து அதுலேருந்து ஆடையை நம்ம கலெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் அப்படியே முடி வச்சு ஆறினதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆற விடுறது வந்து இந்த மாதிரி ஃபேன் கடையில் ஆற விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெண்ணெய் நிறைய ஆடை வந்து உங்களுக்கு மேலே வந்து அப்படியே நிறைய செட்டில் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள் இவ்வளோ ஆடை வந்திருக்குன்னு. அதனால் ஃபேன் கடையில் வைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் அது ஒரு டிப் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிறைய ஆடை உங்களுக்கு வந்து கலெக்ட் ஆகும், நிறைய வெண்ணெய் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ரசம் வைக்கிறப்ப ஈய சொம்புல வந்து ரசம் வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நல்லதும் கூட, இன்னொன்று டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். ஈயச்சொம்பு ரசம்னாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனா வந்து இந்த ஈயச்சொம்பு ஹேண்டில் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஈயச்சொம்புல தாளிக்க கூடாது. எப்பவுமே ரசத்தை வந்து இங்க கூட்டி வச்சுக்கணும். அதாவது தண்ணி இந்த மாதிரி என்னென்ன மசாலா எல்லாம் சேர்க்கிறோமோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தாளிச்சு கொட்டுறது தனியா தான் நம்ம தாளிச்சு கொட்டணும். இதுல வந்து எப்பவுமே எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து அந்த மாதிரி போட்டு தாளிக்க கூடாது, ஏன்னா இது வந்து மெல்ட் ஆயிரும். அதே மாதிரி சிம்ல வச்சுதான் யூஸ் பண்ணணும், ஹைல வைக்காதீங்க, மெல்ட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த ரசம் வந்து நல்லா சூடாகி கொதிச்சு வந்துருச்சு, நல்லா வந்து நுர கட்டி வந்துருச்சு. இப்போ இந்த ரசத்தை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப இந்த பாத்திரம் சூடா இருக்கிறப்ப இந்த மாதிரி இடுக்கி வச்சு இப்படி தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த சூட்ல வந்து நீங்க எடுக்கிற இடம் வந்து வளைஞ்சிரும். பாருங்க, நான் புதுசுல வந்து நான் தெரியாம அந்த மாதிரி நான் தூக்கி இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒடுங்கிருச்சு பாருங்க. சோ கண்டிப்பா இந்த மாதிரி சூடா இருக்கிறப்ப இந்த மாதிரி இடுக்கி வந்து பயன்படுத்த வேணாம், இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வளைஞ்சிரும். அது நல்லா வந்து சூடா இருக்கிறப்ப இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து துணி பயன்படுத்தலாம். இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா மாத்துறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக கஷ்டப்படுவீங்க, ஆனால் அது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இந்த சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, எப்படி வந்து நம்ம மாற்றலான்னு பார்க்கலாம். இப்போ ரெகுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க, அதாவது அந்த நாபை வந்து கீழே தள்ளி விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ரெகுலேட்டர் நீங்கள் தூக்கணும். மேலே அந்த வெள்ளையாக இருக்கு பாருங்க, அதை இப்படி மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ அந்த மூடியை வந்து எப்படி எடுத்து வச்சிருப்பீங்களோ அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, எந்த கேஸ் லீக்கேஜும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு ட்ராலி மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, சிலிண்டருக்கு ஈஸியாக இருக்கும். அந்த காலேஜ் சிலிண்டரை வந்து அதில் மாற்றிட்டு இப்போ ஃபுல் சிலிண்டரை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த கவர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நாபை அப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா வரவே வராது. இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் இருக்குது. இந்த கயிறு ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதை வந்து நீங்கள் சைடில் இப்படி இழுக்கணும் பாருங்க. இது அப்படியே நிறைய பேர் தூக்கி ட்ரை பண்ணாதீங்க, அதை எவ்வளோ நீங்கள் இழுத்தாலும் வராது. அந்த கயிறு வந்து இப்படி லைட்டாக இழுங்க, சைடில் இழுத்தீங்கன்னா அந்த நாப் வந்து அந்த சைடில் அந்த கம்பி வருது பாருங்கள், அது இழுத்துட்டே இப்படி தூக்குனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இழுத்துட்டே தூக்கணும், அதுதான் வந்து ட்ரிக்கு. உடனே வந்து அந்த ரெகுலேட்டரை கொண்டு வந்து அப்படியே நீங்கள் வந்து உள்ளே ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையாக கீழே இருக்குல்ல, அதை வந்து இப்படி மேலே வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இன்னொரு வாட்டி நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வெள்ளையாக இருக்கிறத மேலே தூக்கிட்டே உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளையாக இருக்கிறத விட்டிங்கன்னா அழகாக போய் அது வந்து உட்காந்துக்கும். இப்போது அந்த நாபை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விடலாம். ஆன் பண்ணி விட்டதுன்னா மேலே இப்படி மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க, அதாவது மேலே அந்த நாபை திருகுனீங்க அப்படின்னா ஆன் ஆயிரும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆன் பண்ணதுக்கப்புறமா கேஸ் லீக்கேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கனாலும் தெரியும் அந்த கேஸ் வெளியே வர்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும், இல்லைனாலும் உங்களுக்கு உஸ்ன்னு ஒரு சத்தம் வந்து கேட்கும். அப்படி இருந்தால் நீங்கள் மறுபடியும் கேஸ் லீக்கேஜ் இருந்தால் மறுபடியும் அந்த ரெகுலேட்டர் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ கேஸ் லீக்கேஜ் இல்லை, எந்த ஸ்மெல்லும் வரலன்னா இந்த மாதிரி இப்போது செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் இப்போ ஆன் ஆயிடுச்சு. வீட்டில் வந்து ஜென்ஸ் இல்லைனாலும் லேடிஸ் நீங்களாவே வந்து கேஸ் தீந்துச்சு அப்படின்னா மாற்றிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். இந்த சிலிண்டர் வந்து மாத்துறப்போ நீங்கள் எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு ஜன்னல்லாம் திறந்து வைக்கிறது நல்லது. நம்ம வீட்டில் வெண்ணெய் எடுக்கிறப்ப எப்படி ஆடையெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெய் எடுப்போமோ அதே மாதிரி தான். அதில் ஒரு குட்டி டிப் என்னென்னா, வெண்ணெய் நல்லா மணமாக வாசனையோடு வர்றதுக்கு இப்போ நம்ம எப்படி வந்து ஆடையெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி முடி முடி வைக்கிறோமோ அது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் வந்து நீங்கள் சேர்த்து அதில் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வெண்ணெய் எடுக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா வெண்ணெயோட வாசனையே வந்து ஒரு மாதிரி நல்ல வாசனை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது துணிக்காய போடுற கிளிப்பை வந்து நம்ம கிச்சனில் வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரப்பர் பேண்ட் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம மீதம் இருக்கிற அந்த கவர் இருக்கும் பாருங்கள், மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஏர் டைட் பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி
ஃபுல்லாக அழகாக ஒரு விசிறி மடிக்கிற மாதிரி எப்படி நம்ம மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிளிப்பை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது ஏர் டைட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பாக்ஸ்குள்ளே வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஒரு வேளை ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ரப்பர் பேண்ட் இல்லாதவங்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மாவு வந்து கொட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிறப்போ நமக்கு மாவு ஒட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், கோதுமை மாவு வச்சு லைட்டாக டஸ்ட் பண்ணி நம்ம வந்து தேய்ப்போம். ஸ்டிக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னென்னா உங்களுக்கு ஒரே வாட்டி டஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா எவ்வளோ இழுத்தாலும் உங்களுக்கு நல்லா இழுக்கவும் வரும், உங்களுக்கு சுத்தமாக ஸ்டிக்கே ஆகாது. இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் பழைய தோசைக்கல் சப்பாத்திக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி கறி வந்து அப்படி ஃபுல்லாக படிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது. அப்படியே அந்த கறியோடையே பயன்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த கருப்பு எல்லாமே நீங்கள் சப்பாத்தியோ தோசை சுடுறீங்கன்னா உங்களோட ஃபுட்டு கூட அது கலந்து நீங்கள் உடம்புக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது எதுவுமே வந்து உடம்புக்கும் நல்லதில்லை. இந்த சார்லாம் வந்து ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. இப்போது அந்த இந்த கறி பகுதியை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணிட்டு நல்லா புது வடை சட்டி மாதிரி நம்ம புது தவாவை வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்பாத்தி தவாவை நல்லா சூடு பண்ணிட்டேன். சுட சுட இருக்குது. அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி இப்படி நீங்கள் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இப்படி கீறி பார்த்தீங்கன்னா அந்த சார் எல்லாமே வரும், அந்த கறி எல்லாமே வரும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண உடனேவே அந்த கறியெல்லாம் லூசன் ஆயிரும். அந்த டைமில் நீங்கள் கரண்டியை வச்சு இந்த மாதிரி சுரண்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது எடுக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் வீட்டில் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. நல்லா ஃபோர்ஸாக பண்ணால் டக்குன்னு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு கை வலிச்சது அப்படின்னா அவங்கள பண்ண வைங்க. தவா வந்து சுட சுட இருக்கனால நல்லா துணியை வந்து பிடிச்சிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்ததில் எவ்வளோ கறி வந்திருக்கு பாருங்கள் அந்த தவாலிருந்து. இப்போது ஒரு அரை எலுமிச்சை பழத்தை லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அதை வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த ப்ராசஸ் வந்து சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பண்ணுங்கள். இப்போது அது கூடவே வந்து சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அந்த உப்பையும் இந்த லெமனையும் சேர்த்து நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா ஏதாவது துரு இருந்தாலோ இந்த மாதிரி ஏதாவது தூசி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நல்லா ஒரு ஷைனிங் பளபளன்னு கிடச்சிரும். இப்போ நார்மலாக தண்ணியில் கழுவிடுங்க. நல்லா ஈரம் போக இதை நல்லா தொடச்சி எடுத்துட்டு துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க, பின்னால் முன்னால் எல்லா சைடுமே. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் இரும்பு வடை சட்டி எப்படி வந்து பழக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த தோசை தவா எப்படி பழக்கணும், மெயின்டைன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும் எல்லாமே அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். நிறைய பேர் வீட்டில் வந்து அலவேரா வந்து வச்சுருப்பீங்க, அதாவது கத்தாழை. இது வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி தான். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஸ்கின்லையும் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். அது போக நம்ம உடம்புக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம டெய்லியும் வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து இதை இந்த மாதிரி கட் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற ஜெல் பகுதியை வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணணும். வெளியே இருக்கிற அந்த தோல் அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க. அந்த தோலை வந்து தூக்கி போட வேணாம். அதை நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த உள்ளே இருக்கிற இந்த ஜெல்லை அதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கூப் பண்ணிடலாம். இந்த ஜெல்லையும் நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது, நல்லா அலசிடுங்க தண்ணியில். ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசினதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்றலாம். ஒரு ஜெல் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், லைட்டாக கசப்பு இருக்கும். அதெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் தெரியாது. ரொம்ப ரொம்ப நல்லது இது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் சி எல்லாம் வந்து நிறைய இருக்குது. கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படிதலில் வந்து நிறையா பெண்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாகும். அண்ட் இன்னொன்று
என்னென்னா, ஸ்கின் கேரை ரொம்ப நல்லா வந்து நீங்கள் பண்ணலாம். அதை வச்சு ஸ்கின் கேர் நான் சொன்ன மாதிரி நான் அந்த தோல் பகுதி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை தூக்கி போடாமல் அந்த தோல் அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு ஒரு மசாஜ் மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன். ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைசர் மாதிரி நமக்கு வந்து நல்லா வந்து பண்ணும். இப்போ நம்ம கிச்சனில் ரொம்ப சீக்கிரமாக பூச்சி விழுகும், சீக்கிரமாக கெட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பாருங்கள், அந்த மாதிரி பொருட்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை, பாசிப்பருப்பு, இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து பூச்சி விழுந்துடும். ஸோ அது என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து வாங்குறீங்க பாருங்கள், வாங்கின உடனே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா நிதமான தீயில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க, மணம் வர வரைக்கும் நல்லா அந்த மாதிரி வறுத்து ஆறுந்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாக்ஸில் வந்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி பண்ணிங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், பூச்சி வந்து வராது. தனியா விதையும் இதே மாதிரி வறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். மிக்சி ஜார் வந்து உங்களுக்கு பிளேட் வந்து ஷார்ப்பா இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, கல்லுப்பை வந்து நீங்க மிக்சி ஜார்ல நீங்க வந்து இந்த மாதிரி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஷார்ப்பா இருக்கும். இப்போ ஃபைனல் போனஸ் டிப் என்னன்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்ல பெருவிரல் இருக்கு பாருங்க, அதுல வந்து எப்பவுமே வந்து நெயில்ஸ் நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட கிச்சன்ல. எதுக்குன்னா இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு, வெங்காயம் உரிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நகம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் நெயில் நம்ம வளர்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பெயின் இருக்காது, ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பட்டதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.